இப்பதான் நான் பார்க்கிறேன். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க நீட் விவகாரத்தில்? தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய ஆளுநர், மத்திய உள்துறை அமைச்சர் இன்னொரு பக்கம் இருக்கிறதா வருது. எப்படி பார்க்குறீங்க? முதற்கட்டம் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது தான். நான் அப்போயே கண்டிப்பாக அவர் ஆளுநர் தன் கடமையை தவறுகிறார்னு தான் நான் சொல்கிறேன். ஒன்று, பில்லை ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும், இல்லை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த மூணு ஆப்ஷன் தான் அவர்கிட்ட இருக்குது. இந்த மூணு ஆப்ஷனுமே அவர் பண்ணாமல் வித்ஹோல்டு பண்ணுறதுல எந்த வித நியாயமும் கிடையாது. டிசிஷன் எடுக்க வேண்டியது ஹோம் மினிஸ்ட்ரி. நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புங்க, ஹோம் மினிஸ்ட்ரி டிசிஷன் எடுக்கட்டும், வரட்டும். வந்தாச்சுன்னா ஒரு ஆப்ஷன் இஸ் ஓப்பன் ஃபார் ஃபைட்டிங் இன் த கோர்ட். அப்போ அந்த ஆப்ஷனை கூட கொடுக்காமல் டிலே பண்ணுறதுல எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன். கவர்னர் செயல் கண்டிக்கக்கூடிய செயலாகத்தான் நான் பார்க்குறேன். இது எதிர்பார்க்கப்பட்டது தான். இது கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்கும் என்பது எதிர்பார்க்கப்பட்டதான். நான் கவர்னரும் அனுப்ப மாட்டார், இல்லை அப்படியே அனுப்புனாலும் உள்துறை அமைச்சகம் இதற்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. பிரசிடெண்ட்டு அவங்க ஒப்புதல் கொடுக்கலன்னா பிரசிடெண்ட்டை அக்செப்ட் பண்ண மாட்டார். அவ்வளோதான். இதான் இப்படி தான் போகுமா? ஏன்னா ஆளுநர் பக்கம் இந்த விவகாரத்தில் அசைவு இல்லை, மத்திய உள்துறை அமைச்சர்கிட்ட இருந்து ஒரு சிறிய அசைவு வருது. ஆனால் அது தமிழகத்துக்கு எதிரான ஒரு அசைவாகவும் பார்க்கப்படுது. இப்போ இது இன்னும் இப்படி தான் இருக்குமா, இல்லை இதற்கு என்ன ஒரு தீர்வு கிடைக்கும்? ஆளுநர் பதவி விலகணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இது வெறும் ஆளுநர் எதிர்ப்பு அரசியலாக சுருங்கிடுமா, இல்லை இதுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமா இந்த எதிர்ப்பு குரல்னால? இல்லை, இதுக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்களது குரலுக்கு அரசுகள் மதிப்பு கொடுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றமும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அந்த பில்லுக்கு கவர்னருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு அவ்வளோதானா? அது இப்போ டெல்லியில் கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டுக்கு தொடர்ந்து அந்த லெஃப்டினன்ட் கவர்னர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். எந்த எதையுமே பாஸ் பண்ண விடலை, எதையுமே பண்ண அனுமதிக்கலை. ஆனால் அதுக்கு கோர்ட் ரூலிங் என்ன சொல்லுச்சு? உனக்கு நீ யூ கனாட் இன்டர்வீன். இந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுடைய இதில் நீங்கள் இன்டர்வீன் பண்ண முடியாது, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி ரூல் பண்ண பிறகு அந்த அதிகாரத்தையும் சேர்த்து இவங்க பவரை லெப்டினன்ட் கவர்னருக்கு கொடுத்தாங்க அவங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஏதாச்சிகார ஆட்சி ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மத்திய ஒன்றிய அரசு இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான குரல்கள் எழும்பத்தான் செய்யும். எழும்பி ஆக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இன்னைக்கு மக்களது மதிப்புக்கு ஒட்டுமொத்த சட்டசபையும் இணைந்து ஒரு தீர்மானத்தை போட்டு ஒரு பில்லை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அப்போ அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறாங்க? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கக்கூடிய நிலையில் தானே இந்திய ஒன்றிய அரசு செயல்படுதுன்னு அர்த்தம். அப்போ அதை செய்வது இப்படி தான் செய்வோம், நாங்கள் டிஸ்கஷனே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பில்லை பாஸ் பண்ணுவோம், டிஸ்கஷனே இல்லாமல் பார்லிமெண்ட்டில் பில்லை வித்ரா பண்ணுவோம். இதான் நம்ம கண் முன்னால் பார்த்தோம், ஃபார்ம் பில்லு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை ஒரு மத்திய ஒன்றிய அரசு எடுக்கும் பொழுது அப்போ இதுக்கான ஒரு ஃபைட்டை நம்ம மாநில சுயாட்சியை வென்றெடுக்கக்கூடிய ஃபைட்டை நம்ம முன்னெடுத்தான் போகணும். ஆனால் பாஜக, குறிப்பாக தமிழ்நாட்டு பாஜக என்ன சொல்கிறாங்க? ஒரு முடிந்து போன விஷயத்தை இவங்க அரசியலுக்காக திரும்ப திரும்ப கையில் எடுக்கிறாங்க. மறுபடியும் இது ஆளுநருக்கு அனுப்பி உள்துறை அமைச்சரை போய் தேவையில்லாத ஒரு அரசியல் காரணங்களுக்காக அழுத்தம் கொடுத்து எதற்கு மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. திரும்ப திரும்ப நீட்டை ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு முடிந்து போன விஷயத்தை ஏன் அவங்க அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தி ஒரு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. தமிழக பிஜேபி மத்திய பிஜேபியினுடைய ஊதுகுழலாக செயல்படுது. அதனால தான் தமிழ்நாட்டு பிஜேபி தமிழ்நாட்டில் வளர முடியல. மற்ற கர்நாடக பிஜேபியோ இல்லை ராஜஸ்தான் பிஜேபியோ மற்ற பிஜேபியோ அந்தந்த மாநிலத்துக்கு உரிமைகளுக்காக அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. அதனால் அந்தந்த பிஜேபி அங்கே ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இவங்க என்னென்னா மேலே என்ன சொல்கிறானோ அதை அப்படியே இங்கே ஊதுகுழலாக ஊதுறதுக்கான ஒரு பம்பட்டு தான், ட்ரம்பட்டு தான் இங்கே இவங்களா இருக்காங்க. அதனால தான் இவங்களால வளர முடியல. தமிழ்நாட்டுக்கு நீட்டு நல்லதுன்னு தானே இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அதுதான் சொல்கிறேன். அவங்க சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் நீ உனக்கு என்ன திங்கிங் இருக்குது? இந்திய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தம் ஏன் எதுக்காக நீட்டை எதுக்குறாங்க அப்படின்ற ஒரு அதை பற்றி நம்ம எவ்வளவோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நீட்டை எதுக்கக்கூடிய அவசியம் என்ன? நீ நடத்துறது வால்மீகிராமேனா, கேட்குறது கம்பராமாயணத்தில் கேள்வி கேட்டேன்னா எப்படி எழுதுவான்? அப்போ சிலபஸை மற்ற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஸ்டேட் போர்டு சிலபஸ் 11th அண்ட் 12th நீங்கள் சிபிஎஸ்இ மாற்றிட்டான். அதனால் மற்ற மாநிலங்கள் எதிர்ப்பு சொல்லலை. அப்போ நீ இந்த தமிழ்நாடு இது ஸ்டேட் போர்டுக்குன்னு ஒரு தனி சிலபஸ் இருக்குது. இப்போ சிலபஸையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் போர்டில் நடத்தக்கூடிய மாநிலத்துக்கு என்ன ஆஸ் பர் த அமெண்ட்மெண்ட் படி 42nd அமெண்ட்மெண்ட் படி கூட ஏகே ராஜன் கமிட்டியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் அதை தான் முதலே சொன்னேன். நீங்கள் பில்லை பாஸ் பண்ணி கவர்னர்கிட்ட போய் டிலே பண்ணி பிரசிடென்ட் கொடுக்க மாட்டார், அப்ரூவல் கொடுக்க மாட்டார், ஹோம் மினிஸ்டர் பார்க்க மாட்டார், எதுவும் நடக்காது. டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. நீங்கள் உங்களுக்கு தெளிவாக ஏகே ராஜன் கமிட்டியில் தெளிவாக கொடுத்துருக்காரு. ஆர்டிகல் லிஸ்ட் 2ல Article entry 11 when the education on the state subject kuduttachu seri 42nd amendment la enna theriva enna sollirukanga amendment la kuda kudutha kuda list 63 to 66 and subject to entry list 25 இதையும் சேர்த்து கவனித்தால் கூட ஸ்டேட் கவர்மெண்டா லா சட்டப்படி உருவாக்கப்பட்ட யுனிவர்சிட்டிக்கு அட்மிஷன்ல இருந்து எக்ஸாம் நடத்தி எல்லாமே பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு அதிகாரம் உண்டு வேற எந்த அதிகாரமும் இல்ல இத வந்து ஒருவேளை வந்து அவங்க வந்து கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் படி நீங்க அந்த ஆர்டிகல் 66ல லிஸ்ட் 1ல இருக்க கூடிய 66 படி பார்த்தா கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய கன்சல்டேஷன் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கோஆர்டினேஷனோட தான் இவர்கள் சட்டம் இயற்றிக்கணும் நீட்டுக்கான சட்டத்தை அதை இயற்றவில்லை என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு கான்ஸ்டிடியூஷன் படி இந்த சட்டம் செல்லாது என்று சுப்ரீம் கோர்ட்ல வாதாடக்கூடிய அனைத்து உரிமையும் தமிழக அரசுக்கு உண்டு அதை தமிழக அரசு இப்ப எடுத்தாதான் அது இதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு இல்ல இந்த இடத்துல மாநில சுயாட்சி ஒரு மிக முக்கியமான அதுதான் சொல்றேன் இத நீங்க ஃபைட் பண்ணுங்க அந்த ஃபைட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழகத்துக்கு சரி தொடர்ந்து பேசலாம் திரு சங்கர நாராயணன் இந்த இடத்துல மாநில சுயாட்சி ரொம்ப அத்துமீறப்படுதா அப்படிதான் விமர்சனங்கள் வருது